பாருங்க, எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் ஆகிய இரண்டிலும் கூறப்படாத பொதுவான செய்திகள் சொல்லப்படுவதால் இது பொது இலக்கணம் என அழைக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் இலக்கண குறிப்புலாம் படிக்கிறீங்களா, ஓமைத்தொகை, அன்மொழித்தொகை, அப்படி இப்போ ஆகுபெயர், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொது இலக்கணத்தில் சொல்லப்படும். அதுலேயும் குறிப்பாக பொது இலக்கணத்தில் ரொம்ப மெயினானது இந்த தொகைநிலைத்தொடர், தொகைநிலைத்தொடர். இந்த தொகைநிலைத்தொடர் என்னென்ன ஆறு இருக்கு இல்லையா, ஓமை, உம்மை, உருவகம், வேற்றுமை, இதெல்லாம். இப்போ இந்த நன்னூல் நூற்பா நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்தவுடனே முதல் நூற்பாவே நன்னூல சொல்லதிகாரத்தில் அந்த பெயரியலில் இருக்கும். என்ன அப்படின்னா சொல் அப்படின்றதுக்கு டெஃபினேஷன் கொடுப்பார். அந்த சொல் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு, ஒரு மொழி, தொடர்மொழி, பொதுமொழி என்றா இருதினை ஐம்பால் பொருளையும் தன்னையும் மூவகை இடத்தும் வழக்கொடு செயலின் வெளிப்படை குறிப்பின் விரிப்பது சொல்லே. இங்கேயே இந்த இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா அடுத்து நம்ம வெளிப்படையினா என்ன, குறிப்புனா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதனால சரியா, அப்போ வெளிப்படை குறிப்பின் ஒரு சொல் அப்படின்னா வெளிப்படை பொருள் உணர்த்தணும் இல்லைன்னா குறிப்பாக பொருள் உணர்த்தணும். அது எதை அடிப்படையில் வச்சு வரும்னா, சப்போஸ் இந்த ஒரு மொழியாக இருக்கலாம், நம்ம முன்னாடியே படித்தோம், ஒரு மொழி, தொடர்மொழி, பொதுமொழி, அதனால் என்ன தனி மொழியும் படித்தோம்னா அதுதான் ஒரு மொழி. அப்புறம் இருதினை என்னது, உயர்தினை, அக்ரிணை, ஐந்து பால்கள், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், மூவகை இடம், தன்மை, முன்னிலை, படுகை, இந்த மூவகை இதெல்லாம் வரும். அது என்னது, இதெல்லாம் வந்து வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் பொருளை சொல்லக்கூடியது தான் என்னது சொல் அப்படின்னு. இது வந்து என்னென்னா நன்னூலில் சொல் அப்படின்ற சொல்னா என்ன அப்படின்றதுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம். இப்போ வெளிப்படை குறிப்பு பாருங்கள், உலகிலே எடுத்துக்காட்டு மூலமாக ஒரு டெஃபினேஷன் நம்ம அப்போ போகலாம் சரியா. ஏன்னா எடுத்துக்காட்டை சொல்லி டெஃபினேஷன் கொடுக்குறேன்றது ஒரு மெத்தடு, இல்லை எக்ஸ்பிளைன் கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு கொடுக்குறது ஒரு மெத்தட். ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம், எக்ஸ்பிளைன் கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு. இப்போ நம்ம எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பார்ப்போம். பாருங்கள், உலகிலேயே பண்பாட்டில் தமிழ்நாடு தான் தலை சிறந்து விளங்குகிறது. பூப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றது. இந்த தலை சிறந்துன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து சில சமயம் தலை சிறந்துன்னு எழுதிடுவோம். ஆனால் தலை சிறந்து இது வந்து என்ன, இப்போ வாழ்த்துகள், வாழ்த்துக்கள், அந்த மாதிரி ரெண்டு மயக்கம் தரக்கூடியது இருக்கு இல்லையா, அதாவது அந்த வகையில் சேர்ந்தது தான் இந்த சொல். தலை சிறந்துன்னு எழுதுவாங்க, தலை சிறந்துன்னு எழுதுவாங்க. பாருங்கள், பூப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றது. இப்போ இதில் பாருங்கள், உலகிலேயே பண்பாட்டில் தமிழ்நாடு தான் சிறந்து விளங்குகிறது அப்படின்னா, பண்பாட்டில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த ஒரு நாடு என்னது, அந்த ஒரு ஸ்டேட்டு, அந்த மாநிலம் வந்து சிறந்து விளங்குது. அடுத்து பூப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றது. இங்கே தமிழ்நாடு முதலிடம் பெற்றதுன்னா அங்கே யார், தமிழ்நாட்டு வீரர்கள் தான் சரியா. ஆனால் மேலே உள்ள தமிழ்நாடுன்றது நாடை தான் குறிக்கிது வெளிப்படையாக. ஆனால் ரெண்டாவதுல உள்ள தமிழ்நாடு அப்படின்றது தமிழ்நாட்டு வீரர்களை குறிக்கிது. இப்போ இந்தியா வென்றது அப்படின்னா என்னது, இந்தியாவா வென்றது, இந்திய வீரர்கள் வென்றனர். மதுரை சிரித்ததுன்னா மதுரையாக சிரித்தது, மதுரையில் உள்ள மக்கள்கள் சிரித்தனர். அப்போ என்னது, அது ஆகுபெயராக வருது. ஆனால் என்னது, குறிப்பாக சொல்ல பொருளை உணர்த்து, அதனால் என்னது இது குறிப்பாக வரும். விளக்கம் பாருங்கள், இவ்விரு தொடர்களையும் படித்து பாருங்கள். இரு தொடர்களிலும் தமிழ்நாடு என்னும் சொல்லியா பாருங்கள், மதுரை காண்டம், மதுரை காண்டத்தில் தான் மொத்தம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் சரியா. புகார் காண்டம் வந்து 10 காதைகள், மதுரை காண்டம் 13 காதைகள், வஞ்சி காண்டம் 7 காதைகள், 10, 13, 7 மனப்பாடம் வச்சுக்கிறணும். இதில் இந்த புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், இந்த மதுரை காண்டத்தில் வந்து தான் வழக்குறை காதை நடக்குது சரியா. இந்த வழக்குறை காதை, இப்போ அந்த வழக்குறை காதையை பற்றி ஒரு அறிமுகம் பாருங்கள். முன்கதை சுருக்கம், காவிரி பூம்பட்டினத்து பெருவணிகன் மாசாத்துவானின் மகன் கோவலன். இவன் கலையுணர்வும் வறியோர்க்கு உதவும் நற்பண்பும் மிக்கவன். என்னன்னா, கலை உணர்வு இருந்ததுனால தான் அவன் மாதவிட்டே போனான் சரியா. அதுபோக எளியோருக்கு உதவும் நற்பண்பு அப்படின்னா, அந்த அடைக்கல காதையில் கோவலனை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லுவார், இல்லோர் செம்மல் செல்லா செல்வன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ரொம்ப எனது கலைஞரும் மிக்கவன், அடுத்தவங்களுக்கு உதவுன்ற பண்பும் கொண்டவன். காவிரி பூம்பட்டினத்து பெருவணிகன் மாநாய்கனின் மகள் கண்ணகி, மாநாய்கன் அப்போ கோவலனுடைய தந்தை மாசாத்துவான், இங்கே என்னது கண்ணகியுடைய தந்தை மாநாய்கன். ஒன்றுமில்ல, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இவங்க அவருடைய மகன் கோவலன், இவருடைய மகள் கண்ணகி, இருவருக்கும் மாணகருக்கு ஈந்தார் மனம் சொல்லுவார் இளங்கோவடிகள். என்ன அப்படின்னா, ஊரடியே திருமணம் நடக்குது, ரொம்ப கிராண்டாக திருமணம் நடக்குது, மேரேஜ் நடக்குது, ரொம்ப கிராண்டாக நடந்து என்னென்னா கொஞ்ச நாள் தான் வந்து கண்ணகி வந்து ஓரிரு ஆண்டுகள் தான் வாழ்கிறான். அதுக்கப்புறம் என்ன, ஊழினால அதாவது விதியினால மாதவீட்டை போகிறான் கோவலன். அங்கே மாதவீட்டை போய் கொஞ்ச நாள் வாழ்கிறான், ஒரு குழந்தை பிறக்குது, மணிமேகலை, மணிமேகலுக்கு பேர் வைக்கிறாங்க, பேர் சுற்று விழாலாம் ரொம்ப கிராண்டாக நடக்குது. அதுக்கப்புறம் என்னது, மணிமேகலிட்டேருந்து பிரிஞ்சு வந்து
கண்ணகிட்ட வர்றான். கண்ணகிட்ட வந்து அந்த சொத்தை ஃபுல்லாக இழந்துட்டேன்னு சொன்னவனையும் இவன் என்னது கால் சிலம்ப கலட்டி கொடுக்குறான். அந்த கால் சிலம்ப விற்க போன நேரம் பார்த்து அங்கே மதுரையில் மதுரைக்கு விற்க போகிறான். மதுரைக்கு விற்க போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாண்டிமாதேவியோடைய கால் சிலம்ப தொலைஞ்ச கால் சிலம்ப வந்து பொருட்களை வந்து எடுத்து வச்சுக்கிட்டான். சரி, இப்போ நம்ம எடுத்து வச்சு நம்ம வச்சுக்கிறோம், நம்ம மேலே பழி வரக்கூடாது அப்படின்றதுனால அந்த நேரம் சிலம்ப விற்க வந்த கோவலனை திருடேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பழி சுமத்தி கோவலனை கொள்கிறான். இது அறிஞ்ச கண்ணகி என்னது ஆக்ரோஷமாக போய் என்ன செய்கிறா அப்படின்னா பாண்டிய மன்னன் வழக்குறைக்கிறான், உண்மையை எடுத்து சொல்கிறான். பாண்டிய மன்னனுக்கு உண்மை தெரிஞ்சு அவன் இறந்து போயிடுறான். உடனே பாண்டிமாதேவியும் உடனே செத்து போயிடறான். அதுக்கப்புறம் மதுரையெல்லாம் மதுரையே கொழுந்து விட்டு எரிய செய்து தன்னோட கோபத்தால் எரிக்கிறான். அப்புறம் என்னது அப்படி கோபத்தோடு போய் வஞ்சி மாநகரம் போனதுக்கப்புறம் அங்கேருந்து தேவலோகத்திலேருந்து அந்த புஷ்பக விமானம் வந்து கண்ணகியை தூக்கிட்டு போயிருது. இதுதான் வந்து சிலப்பதிகார கதை சுருக்கம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவள் திருமகள் போன்ற அழகும் அழகிய பெண்கள் போற்றும் பெருங்குண சிறப்பும் கற்புத்திறமும் கொண்டவள். இவ்விருவரும் மனையறம் பூண்டு இன்புற்று வாழ்ந்த. மனையறம்னு என்னது குடும்பம், குடும்ப நடத்தினார்கள் அப்படின்னு அர்த்தம், திருமணம் செஞ்சாங்க அர்த்தம். சிலப்பதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணகியை அறிமுகப்படுத்தும் போதே கண்ணகியும் சரி கோவலனும் சரி கண்ணகியை அறிமுகப்படுத்த என்ன சொல்லுவார்னா, போதிலார் திருவினால் புகழுடைய வடிவு என்றும் தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் மாதரார் தொழுதி ஏத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மண்ணும் கண்ணகி என்பான் மன்னோ அப்படின்னு என்ன, போதிலார் திருவினால் தாமரை மலரில் அமைந்தக்கூடிய லட்சுமியின் வடிவை லட்சுமியின் அந்த வடிவை ஒத்தவள் போதிலார் திருவினால் அப்படின்னு சொல்லி சரியா. தீதிலாம் வடமீனின் திறம் என்ன சொல்லுவான், வடமீன் சொல்லும் இல்லையா, வடமீ தீதிலாம் வடமீன்னா தீதிலாம் வடமீனின் திறம் அருந்ததி நட்சத்திரம் அவளை ஒத்தவள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்புறம் கோவல் அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி என்ன, மாதரார் தொழுது ஏத்த மங்கையிருக்க அந்த பெண்கள் எல்லாம் என்னென்னா அவளை ரொம்ப வணங்கி போற்றக்கூடிய அளவுக்கு கோவலனை சொல்லும் பொழுது மண் தைத்த புகழினான் மதிமுக மடவார்த்தம் பண் தைத்த மொழியினார் ஆயத்து பாராட்டி கண்டேத்தும் செவ்வேல் என்று இசைபோக்கி காதலால் கொண்டேத்தும் கிழமையோன் கோவலன் என்பான் மன்னோ அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த மாதிரி ரொம்ப சிறப்பான, ஆனால் என்னென்னா கண்ணகிக்கு கல்யாண திருமணம் ஆகும்பொழுது 12 வயது கோவலனுக்கு 18 வயது அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் முடிப்பாங்க சரியா. இந்த மாதிரி ரொம்ப ஊரே மெச்சுற மாதிரி கல்யாணம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள்